ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பூண்டின் மகத்துவம் பற்றி தான் சொல்ல போகிறேன். பூண்டு நம்ம உணவில் சேர்க்கப்படுவதுனால நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கிறது. அதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பூண்டை தினமும் சாப்பிட்டு வந்தால் வாயு தொல்லை நீங்கும். பூண்டை தினமும் பச்சையாக சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையும். அது மட்டும் இல்லாமல் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். பச்சை பூண்டை வெறும் வயிற்றில் சாப்பிடும்பொழுது இரத்த அழுத்தம் அதிகரிப்பதை குறைத்து இதய நோய் வருவதை தடுக்கப்படும். பூண்டில் உள்ள ஆன்டி ஆக்சிட்கள் புற்றுநோயை தடுக்கும் பண்புள்ளவை. பச்சை பூண்டை சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் மற்றும் சிறுநீர்ப்பை சரியாக செயல்படும் மற்றும் வயிற்று பிரச்சனைகளும் நீங்கும். குறிப்பாக அஜீர்ணம் மற்றும் பசியின்மை போன்றவை நீங்கும். பச்சை பூண்டு மன அழுத்தத்தையும் கட்டுப்படுத்த உதவும். எனவே அலுவலகத்தில் அதிக வேலை போல இருப்பவர்கள் தினமும் பச்சை பூண்டை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வருவது நல்லது. வயிற்றில் புழுக்கள் இருந்தால் அதனை வெளியேற்ற தினமும் ஒரு பச்சை பூண்டை வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி புழுக்களும் வெளியேறிவிடும். பச்சை பூண்டு காச நோய், நிமோனியா, நெஞ்சு சளி, ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகளை போக்க உதவும். பூண்டு கெட்ட கொழுப்புகளை கரைக்கும். எனவே உடல் பருமன் உள்ளவர்கள் இந்த பூண்டை சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையும். குறிப்பு: ஒரு நாளைக்கு ஒன்று இல்லது இரண்டு பல் பூண்டு சாப்பிடுவது நல்லது. பச்சையாக பூண்டு சாப்பிடுவது சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும். அதுவும் உடலில் கொப்புளங்கள் வருவது, உடலில் வெப்பநிலையை அதிகரிப்பது, தலைவலி ஏற்படுவது போன்றவை இருந்தால் உடனே பூண்டை பச்சையாக சாப்பிடுவதை தவிர்த்திடுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.